நீங்க சுத்தி பாத்தீங்கன்னா எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னே தெரியல. ஒரு கிலோ 555 ரூபான்னு சொன்னனால சரி நம்ம எல்லாமே எடுத்துக்கலாம் அப்படின்னா அதுவும் ஒரு கிலோக்குள்ள வந்துடணும் அப்படின்றனால அங்கே எங்கும் தேடி எதையோ எடுத்துக்கிட்டு இப்போ நான் வந்து வெயிட் போட போறேன். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மென்ஸ் சென்டர். 1 kg ட்ரெஸ்ஸஸ் ஜஸ்ட் 555 ருபீஸ்க்கு தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஷாப்ல சொல்றாங்க. 1 kg ட்ரெஸ் எப்படின்னா எப்படியும் ஒரு 5-6 ட்ரெஸ் வரும். இந்த காலத்தில் வந்து ஒரு ஹேண்ட் டவலே 50 ரூபாய்க்கு குறைஞ்சி தர மாதிரி எனக்கு தெரியல, ஒரு நல்ல ஹேண்ட் டவலே. ஸோ இங்கே வந்து எப்படியும் ஒரு 5-6 ட்ரெஸ் தரும், அது எப்படி வந்து இவ்வளோ கம்மியான ப்ரைஸ்க்கு தராங்க அப்படின்னு சொல்லி தெரில. நான் வந்து சென்னையில் யூஸ்வலாக வந்து டி நகரில் அப்புறம் பாரிஸ் சென்ட்ரலில் இந்த மாதிரி ஏரியாஸ்லலாம் தான் வந்து ரேட்டு கம்மியான நல்ல குவாலிட்டியான ட்ரெஸ்ஸு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைமாக 1 kg ட்ரெஸ்ஸு 555 ருபீஸ்க்கு தராங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறேன். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு ஃபேக்ட்ரி அவுட்லெட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க ஒரு ட்ரெஸ்ஸு குவாலிட்டி எப்படி இருக்குது, இது வந்து வாங்கலாமா கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடைக்கே போய் பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த கடை பார்த்தீங்கன்னா ஆலப்பாக்கம்ல இருக்குது, ஊரப்பாக்கம்ல இருக்குது, கேளம்பாக்கம்ல இருக்குது, இந்த மாதிரி சென்னையில் நிறைய பிளேசஸில் வச்சு விற்கிறாங்க. வாங்க ஷாப்கே போய் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் இங்கே பேபி கேர் வீடியோஸ் பியூட்டி கேர் வீடியோஸ் அண்ட் வ்ளாக்ஸ் ஷேர் பண்ணுறோம். போர் வழியிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜிஎஸ் சினிமாஸ் கண்ணில் படுது. இங்கேருந்து கரெக்டாக ஒரு 1/2 கிலோமீட்டரில் வந்துடும். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா நான் போகிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வானகரம் பக்கத்தில் இருக்கிற ஆலப்பாக்கம் அப்படின்ற ஏரியா தான். ஸோ கடைக்கு வந்துட்டோம் ஆல்மோஸ்ட்டு. போர்டு தெரியுது ஈமிஸ்ட் 1 kg 555 ருபீஸ்னு இந்த ஃபேக்டரி சேல் அவுட்லெட்னு போட்டிருக்காங்க. நான் கடைக்குள்ளே வந்துட்டேன், கொஞ்சம் ஹேண்ட் சானிடைசர் போட்டுக்கிறேன், ஏன்னா கொரோனா வந்துருமோன்னு வேற பயமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, லேடிஸ் மென்ஸ் கிட்ஸ்னு எல்லாருக்குமே இருக்குது. இதில் நான் சில ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது, அதெல்லாம் என்னன்னு சொல்லி இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. டோன்டு ஜீன், ஒரு ப்ளூ கலர் நைட் பேண்ட், செக்குடு ஆரஞ்சு நைட் பேண்ட், அப்புறம் ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ்ஸஸ், ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட், பிராண்டட் டிஷர்ட், யூஎஸ்ஏ டிஷர்ட், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. உடியானம் காசு மாலை நெத்தி சுட்டி. நான் கிடக்கிறேன் லேடிஸ் செக்ஷனுக்கு வந்துட்டேன். இங்கே லேடிஸ் செக்ஷனில் வந்தோடனே நிறைய வெஸ்டர்ன் வேர்ஸ் பார்த்தேன். நான் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீப் லோ நெக்கான ஒரு டாப்பு, அதுக்கப்புறம் இது வந்து ப்ளூ கலரில் ஒரு வெயிட்டான ஹூடி. இந்த மாதிரி நம்ம வெயிட்டாக நிறைய ஹூடட் ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்தோன்னா நமக்கு 1 kg கிடைக்காது. இது ஒரு க்ரீன் கலரில் ஒரு ஜிப் வச்ச ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம வெயிட்டாக நிறைய கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டே இருந்தோன்னா நமக்கு வந்து 1 kg நிறைய எடுக்க முடியாது. நம்ம கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக எடுத்தோம்னா நிறைய எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஜீன்ஸ் செக்ஷனுக்கு போனேன். ஜீன்ஸ் செக்ஷனில் வந்துட்டு நார்மல் ஜீனும் இருந்தது, டோன்டு ஜீன்ஸ்லாமும் கூட இருந்தது. இது ஒரு டோன்டு ஜீனு, நல்லா அழகாக நல்ல வெரைட்டியாக இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா டிசைன் போட்ட ட்ராக் பேண்ட் எனக்கு ஒன்று கிடச்சிது. ஸோ நான் அதை எடுத்து காமிக்கிறேன் இப்போ உங்களுக்கு. இந்த மாதிரி டிசைன் போட்டதும் இருக்குது, ஃபுல்லாக பிளெயினான ட்ராக் பேண்ட் கூட இருக்குது. பிளாக் கலரில் ஒரு ஃபுல் பிளெயின் ட்ராக் பேண்ட் இது. இது நம்ம எந்த டாப்புக்கு வேணால் மேட்ச் ஆகும். அதே மாதிரி இது ஒரு ஆஷ் கலரில் ஒரு ட்ராக் பேண்ட்டும் கிடச்சிருக்கு. இது கூட எல்லா டாப்புக்குமே வந்து நமக்கு செட் ஆகும். அப்புறம் இது ஒரு நைட் பேண்ட்ஸ். நான் இப்போ காமிக்கிறது எல்லாமே பேண்ட் வெரைட்டிஸ் தான். இது வந்து ஒரு செக்குடு பேண்ட் கூட, ரொம்ப செக்குடு பேண்ட். இந்த நைட் பேண்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு, குவாலிட்டியாக இருக்குது. அப்புறம் இதெல்லாமே வந்து ஸ்லீவ்லெஸ் டாப்ஸ், ஸ்லீவ்லெஸ் டாப் செக்ஷன் வந்தேன். இந்த ரெண்டு டாப் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு, அழகாக வேறு இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னர் வேர்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ நிறைய இன்னர்வேர்ஸு, நிறைய டிஷர்ட்ஸு, ஷார்ட் டிஷர்ட்ஸு, இந்த மாதிரி டிஷர்ட்டும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிராண்டட் டிஷர்ட்ஸ்லாம் கூட நான் நிறைய பார்த்தேன். நான் அதில் ஒரு பிராண்ட் டிஷர்ட் இப்போ காட்டுறேன் பாருங்கள். இது வந்து ஒரு லீவஸ் பிராண்டட் டிஷர்ட். இது வந்து உமனுக்கும் இருக்குது, மென்னுக்கும் இருக்குது. ஸோ மென்னுக்கு பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் ஒன்று எடுத்துக்கிட்டாங்க, நான் ஒன்று எடுத்துக்கிட்டேன். இது ஒரு யூஎஸ்ஏ பேர் போட்டு ஒரு ஆரஞ்சு கலர் டிஷர்ட்டும் ஒன்று கிடச்சிது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய லைட் வெயிட் டிஷர்ட்ஸும் வந்தது, வெயிட்டான டிஷர்ட்ஸும் வந்தது, கலர்ஃபுல்லாக நிறைய கலர் கலராக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட்ஸ் செக்ஷன்ஸ்க்கு போகலான்னு சொல்லிட்டு ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட்டும் நான் நிறைய பார்த்துட்டே இருந்தேன். ஒரு லாவெண்டர் வித் பிங்க் கலரில் ஒரு டிஷர்ட், ஒரு மிக்கி மவுஸ் டிஷர்ட்டு, அப்புறம் லைட் வெயிட்டான நிறைய ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட்ஸ்லாம் கூட இருந்தது. இப்போ நடக்கிற இந்த மாதிரி ஒரு லாவெண்டர் கலரில் இந்த மாதிரி லைட் வெயிட்லாம் நம்ம நிறைய எடுத்தோம்னா நமக்கு ஒரு 20-30 ட்ரெஸ்ஸு கூட எடுத்துக்கலாம். இந்த ஒயிட் டிஷர்ட் கூட ரொம்ப நல்லாயிருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கர்ட் செக்ஷன், ஃபுல்லாக ஸ்கர்ட்டு, மாடர்னான அழகான ஸ்கர்ட்டு, பிளாக் கலர் ஸ்கர்ட்டு, அப்புறம் இந்த மாதிரி டிசைன் போட்ட ஸ்கர்ட்ஸு, இந்த மாதிரிலாம் கூட நிறைய இருக்குது. அப்புறம் நம்ம குட்டி கேர்ள்ஸுக்கு இருக்கிற மாதிரி கூட இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது. ஸோ குட்டி கேர்ள்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டான்ஸ் அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்குலான்னு அந்த மாதிரி பேரா எல்லாரும் போடுற மாதிரி எடுத்துக்கலாம். அப்புறம் பெரிய கேர்ள்ஸ்க்கு போடுற மாதிரி ட்ரௌசர்ஸ், ட்ரௌசர் வெரைட்டிஸ்லேயே ஒரு 3-4 எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் கூட ரொம்ப நல்லா குவாலிட்டியாக நல்லா இருந்தது, நல்ல திக்கான வெயிட்டான கிளாத் தான். ஈமிஸ் பிராண்டில் கூட நிறைய ட்ரெஸ்ஸஸ் நான் பார்த்தேன்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா லேடிஸ் செக்ஷன்லேயே வந்து சுடிதார்ஸ்லாம் கூட போட்டிருந்தாங்க. சுடிதார்லாம் அவ்வளோ நிறைய கலெக்ஷன்ஸ் இல்லை, பட் ஸ்டில் ஓகே எடுக்கணும்னா எடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு பிங்க் கலர் சுடிதார் மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்தது. அப்புறம் நான் கிட்ஸ் செக்ஷனுக்கு போகலாம், பேபிக்கு எடுக்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போனேன். கிட்ஸ் செக்ஷனில் செம்ம நிறைய வெரைட்டிஸுங்க, அவ்வளோ நிறைய சூப்பராக குவாலிட்டியாக கேர்ள்ஸுக்கெலாம் செம்மையாக வேறு லெவலில் இருந்தது. நான் பேபிக்கு ஒரு ஒன்னீஸ் மாதிரி ஃபுல் டைப் போல் ஒன்று எடுத்தேன். அப்புறம் அதுக்கப்புறம் நான் ஒரு பிங்க் கலரில் ஒரு யூனிகார்ன் டாப் ஃபுல் அண்ட் டிஷர்ட் ஒன்று பேபிக்கு எடுத்திருக்கேன். செம்மையாக இருக்குது, கேர்ள்ஸுக்கு போட்டால் சூப்பராக இருக்கும். ஒரு குட்டி க்ராப் டாப் செம்ம க்யூட்டுங்க, இது வந்து கேர்ள் பேபிஸ்க்கெலாம் போட்டால் சூப்பராக இருக்கும். அப்புறம் உன்னீஸ்லேயே நமக்கு நார்மல் ஷாப்பில் இந்த மாதிரிலாம் டிசைன் டிசைனாக கிடைக்காது, அந்த மாதிரி நிறைய டிசைன் வச்சு எனக்கு கிடச்சிது. நெக்ஸ்ட் மென் செக்ஷன் போகலான்னு சொல்லி போனோம். மென் செக்ஷனில் ஃபுல் அண்ட் டிஷர்ட்டு, நார்மல் டிஷர்ட்டு, அதுக்கப்புறம் ஜேர்சி இந்த மாதிரிலாம் நிறைய இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பிராண்டட் டிஷர்ட் ஒன்று பார்த்தேன். ஸோ அதில் பிராண்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லீவிஸ் பிராண்டுன்னு சொல்லி போட்டிருக்கு. அதுக்கப்புறம் இது ஒரு டெனன் லீவிஸ்னு சொல்லி போட்ட டிஷர்ட்டு. இந்த மாதிரி நிறைய டிஷர்ட்ஸ் வெரைட்டியாக நிறையா வச்சுருந்தாங்க. இது வந்து நார்மலாக ஈஸி பை மேக்ஸ் அந்த மாதிரி நம்ம ஷாப்ஸ்லலாம் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட் ஒரு மேக்ஸில் ஒரு டிஷர்ட் கூட நான் பார்த்தேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு மேக்ஸ் டிஷர்ட்டு, ஸோ அது ஒரு எம் சைஸ் டிஷர்ட்டு, இது கூட நல்லா இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் முதல்ல காமிச்ச மாதிரியே வெயிட்டான ஒரு ஜெர்சி. ஸோ இது வந்து வின்டர் கிளாத்ஸ், வின்டர்லலாம் போடுற மாதிரி ஃபாரின் அவுட்ஃபிட்டு. ஸோ வின்டர் கிளாத்ஸ் நிறைய இருந்தது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வின்டர் கிளாத் தான், ஃபுல் ஹேண்டில் போடுற வெயிட்டான வின்டர் டைமில் போடுறது. இது நம்ம உங்கள் வீட்டில் இருக்கிற பசங்களுக்கு, மென்னுக்கு, என் ஹஸ்பண்ட்க்குலாம் கூட நான் ஒரு ரெண்டு வின்டர் கிளாத் எடுத்துக்கிட்டேன். ஸோ இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னே தெரியல. ஒரு கிலோ 555 ரூபான்னு சொன்னனால சரி நம்ம எல்லாமே எடுத்துக்கலாம் அப்படின்னா அதுவும் ஒரு கிலோக்குள்ளே வந்துடணும் அப்படின்றனால அங்கேயும் தேடி எதையோ எடுத்துக்கிட்டு இப்போ நான் வந்து வெயிட் போட போகிறேன். ஸோ வெயிட் போட்டாச்சு. ஸோ இப்போ பர்ச்சேஸ் பண்ணிட்டேன், நான் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். நான் உங்களுக்கு என்னென்ன ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணேன்னு சொல்லி இப்போ வீட்டுக்கு போயிட்டு காமிக்கிறேன். ஷாப்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ நான் என்னென்ன ட்ரெஸ்ஸஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு டிஷர்ட்ஸ்லாம் காமிக்கிறேன். ஸோ நான் இந்த டிஷர்ட் ஒன்று எடுத்தேன். ஸோ இது ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக நல்லாயிருக்கு, டேக் கூட பிரிக்கல அப்படியே இருக்குது. ஸோ ஆனால் இந்த டேக்கில் வந்து 299 போட்டிருக்கு. பட் ஆனால் வந்து நமக்கு 1 kgக்கு வந்து ஜஸ்ட் 555 ருபீஸ் கிடச்சிது. எனக்கு நிறையவே ட்ரெஸ்ஸஸ் கிடச்சிது, பிகாஸ் நான் நிறைய லைட் வெயிட்டும் எடுத்தேன், சிலது வந்து வெயிட்டாகவும் எடுத்தேன். பிராண்டட் டிஷர்ட் அது லீவைஸ். ஸோ இது வந்து ஒரு ஒயிட் டிஷர்ட், ரொம்ப நல்லா இருக்கு. ஃபுல்லாக லேசா லேசா மூவியில் வந்துருந்து த்ரிஷா ஒரு ட்ரெஸ் வேர் பண்ணியிருப்பாங்க. இட்ஸ் அ டிஷர்ட், ஒரு ரெட் கலர் ஷ்ரக், அதே மாதிரி எனக்கு ஒரு ஷ்ரக் கிடச்சிருக்காங்க. இந்த காலர் கிட்ட இந்த மாதிரி வருது, இந்த ஷ்ரக் தெரியுதா? இது கூட ரொம்ப நல்லா இருக்கு, குவாலிட்டியும் நல்லா இருக்கு. நான் போட்டு பார்த்தேன், எனக்கு சைஸ் கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து எனக்கு ஒரு அடிடாஸ் டிஷர்ட் எடுத்தேன். இதுவும் ஒரு பிராண்டட் டிஷர்ட் தான். இது நல்லா குவாலிட்டியுமே நல்லா திக்காக இருக்குது கிளாத்து. மற்ற இடத்துலலாம் நம்ம வாங்கினோம்னா எப்படியும் வந்து ஒரு 350 to 400 rupees இருக்கும். இங்கே வந்து எனக்கு வந்து 1 kgக்கு இத்தனை ட்ரெஸ்ஸும் கிடச்சது, அந்த பிராண்டட் ட்ரெஸ்ஸஸும் சேர்ந்து கிடச்சிது. அதுக்கப்புறமா வந்து இன்னொரு டிஷர்ட் நான் ஒன்று வாங்கியிருந்தேன். நான் ஷாப்பிங் போகும்போது ஒரு ஸ்ட்ரைப் மாதிரி போட்டிருந்தேன். ஸோ அது எனக்கு கொஞ்சம் ஸ்மால் ஆகிடுச்சு, அதனால கொஞ்சம் லார்ஜான சைஸில் இது மாதிரி எடுத்திருக்கேன். இது ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு. இதில் கொஞ்சம் பட்டன்ஸ்லாம் வச்சு கொஞ்சம் டிசைனாக நல்லா இருக்கு. நான் நிறைய நைட் பேண்ட்ஸ்லாம் வாங்கியிருந்தேன், ஏன்னா இப்போ லாக்டவுன் இருக்கு. ஸோ லாக்டவுன்றனால மோஸ்ட்லி வீட்டில் தான் இருப்போம் அதிகமாக, அதனால எனக்கு கொஞ்சம் நைட் பேண்ட்ஸ்லாம் தேவைப்பட்டுச்சு. ஸோ நான் அதனால நிறைய நைட் பேண்ட்ஸ் வாங்கினேன். இந்த நைட் பேண்ட் வந்து நான் அங்கேயே காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. ஸோ அந்த நைட் பேண்ட் தான் நான் வாங்கியிருக்கேன், ஆரஞ்ச் கலர் நைட் பேண்ட். இது ஒரு நைட் பேண்ட், இது ஒரு பிங்க் கலரில் நல்லா ஹார்ட் ஹார்ட்டாக ஹார்ட்ஸ்லாம் போட்டு. இது எல்லாத்துலேயுமே வந்து கிளாத் திக்காக தான் இருக்குது, பட் ஆனால் கிளாத் தின்னான கிளாத்ஸும் நிறைய இருந்துச்சு. பட் நான் வந்து கொஞ்சம் பார்த்து எனக்கு கொஞ்சம் லைஃப் வர்ற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எடுத்தேன். இது தவிர வந்து என் ஹஸ்பண்டும் அவங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கியிருந்தாங்க, அவங்க மென்ஸ் கலெக்ஷன்ஸும் நிறைய வாங்கியிருந்தாங்க. பேபி ட்ரெஸ்ஸஸும் நான் நிறைய எடுத்தேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் போய் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ நமக்கு வந்து கம்மி காஸ்ட்டுக்கே வந்து நிறைய ட்ரெஸ்ஸஸ் கிடைக்கிது, நல்ல குவாலிட்டியாகவும் கிடைக்கிது, கம்மி ப்ரைஸ்க்கே கிடைக்குது. ஸோ நம்ம நிறைய ஸ்பெண்ட் பண்ணி அஃபோர்ட் பண்ணணும். ஆனால் வந்து என்ன ஒரு இதுனா சாரீஸ், குர்த்தா, அதுக்கப்புறம் அந்த லெகிங்ஸ் இது மாதிரிலாம் வந்து அங்கே இல்லை. அதுதான் எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, அதுவும் இருந்திருந்தால் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். ஸோ சென்னையில் வந்து இதே மாதிரி ஷாப்ஸ் வந்து இன்னும் நிறைய இடத்துல இருக்குது. கேளம்பாக்கம், சேலையூர், நான் போனது வந்து வானகரம் கிட்ட இருக்கிற ஆலப்பாக்கம், ஊரப்பாக்கம், இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் கூட நிறைய இருக்குது. அங்கெல்லாம் உங்களுக்கு நியர்பாயாக இருந்தால் நீங்கள் அங்கே போய் ஷாப்பிங் பண்ணிக்கலாம்.
ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உமன் சென்ட்ரல். உமன் சென்ட்ரலில் இதே மாதிரி நிறைய வ்ளாக்ஸ் இருக்குது, பேபி கேட்டப்ஸ் இருக்குது, அதே மாதிரி பியூட்டி கேட்டப்ஸும் இருக்குது. மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.